இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஊர் விழுப்புரம்ல ஒரு கிராண்டா ஒரு கடை திறந்திருக்காங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்டவுன், நம்ம கொரோனா லாக்டவுன்ல இருக்கும் போதே திறந்துட்டாங்க. அப்பவே நான் ரெண்டு மூணு டைம் இங்க வந்து ட்ரை பண்ணி நான் வந்து ஸ்டோரியும் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. இவங்க கிட்ட நிறைய யூனிக்கான மெனு ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஏன் நம்ம ஃபுல் பிளாகா போடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். வாங்க உள்ள போறோம். இது வந்து garlic tandoori, இது வந்து ரோல் ஷவர்மா. இவ்வளவு தான் நாங்க ஆர்டர் பண்ணிருக்கோம். சோ நீங்க உங்க फ्रेंड्स கூட வந்து நிறைய ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம்ன்றதனால கொஞ்சம் டிஷஸ் ஆர்டர் பண்ணிப்போம். எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். நிறைய டெய்லி பேசிஸ்ல செலவு வந்துட்டே தான் இருக்கு. பட் அதுக்கான போதுமான வருமானம் இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நமக்கெல்லாம் சில பாக்கெட் மணி வச்சுக்கணும், லைக் அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்காம வச்சுக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கும். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம பினோமோ ஆப். பினோமோ ஆப் மூலமா வர ரெவென்யூல நம்ம குட்டி குட்டி எக்ஸ்பென்சஸ் நம்மளே பாத்துக்க முடியும். இந்த பினோமோ ஆப்போட லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் சைன் இன் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணுங்க. என்னோட ப்ரோமோ கோட நான் இங்க கொடுத்திருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்றதுன்னு நீங்க விளையாட போறது உங்க ஓன் மணில சோ நீங்க நல்லா திங்க் பண்ணி விளையாடுங்க. நான் சொல்றேன்றதுக்காக நீங்க விளையாட வேணாம். மணி ஏர்ன் பண்ணி ஹாப்பியா இருங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் டிக்கால இருந்து போவோம். ரெட் கலர் மசாலா டிக்கா, இது வந்து garlic டிக்கா, பூண்டு டிக்கா. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்றத பாப்போம். இது பாருங்க, ஒரு அரியாலி டிக்கா, ஒரு மசாலா டிக்கா, ஒரு garlic டிக்கா. இது மூணுமே டேஸ்ட் பண்ணி அப்படி என்னதான் இது மூணுத்துல டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அரியாலி டிக்கா. அரியாலி டிக்கான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கிரீன் கலரா இருக்கும், அந்த புதினா அதெல்லாம் போட்டு செய்வாங்க, அதுதான் அரியாலி டிக்கா. பாருங்க, இந்த பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்ட்டு. சில கடையில எல்லாம் அவ்வளவா வெந்திருக்காது, இங்க நல்லா வெந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மயோனைஸ், கிரீன் சட்னி எல்லாம் டிப் பண்ணாம சாப்பிட்டு பார்ப்போம். அப்பதான் நம்ம ஃபிளேவர் அதுல என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் டிப் பண்ணி சாப்பிடலாம். செம்ம காரமா இருக்கு. ஒரு வாய் வச்சோடனே அவ்வளவு காரமா இருக்கு. ஸ்பைஸ் லவர்ஸ்க்கு இது கண்டிப்பா பிடிக்கும். புதினா டேஸ்ட் தான் ஃபுல்லா வருது. ஏன்னா பிகாஸ் இது அரியாலி டிக்கா அப்படின்றதுனால ஃபுல்லா அந்த புதினாவோட ஃபிளேவர் ஸ்பைஸும் நிறைய இருக்கு. இதை வந்து இப்ப நம்ம டிப் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். கிரீன் கலர் சட்னி பாருங்க, பார்க்கவே செம்ம பேரட் கிரீன் கலர்ல இருக்கு. ரொம்ப திக் கிரீன்ல இல்லாம இது ஆல்ரெடி அரியாலி டிக்கா. நம்ம திரும்ப போய் அந்த கிரீன் சட்னிக்குள்ளே டிப் பண்ணவே இன்னும் கூட ஸ்பைஸ் செம்மையா ஏறுது எனக்கு. ஸ்பைஸ் தவறாத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் மயோனைஸ் டிப் பண்ணி பார்ப்போம். இதை பாருங்க, செம கிரீமியா இருக்கு மயோனைஸ். மயோனைஸும் எப்பயும் போல நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ்க்கு மயோனைஸ் டிப் பண்ணி எப்படி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பரா பிடிக்குமோ நம்மளுக்கும் கிட்ஸ். அந்த மாதிரி செம டேஸ்டா இருக்கு. ஸோ நீங்க கிரீன் சட்னி கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், மயோனைஸ் கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு.
எனக்கு வந்து கிரீன் சட்னி தான் இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து garlic tikka. இதுவுமே நல்லா வெந்திருக்கு. எதுவுமே வேகாம அப்படியே பிக்க முடியாம அப்படிலாம் இல்ல. இது garlic lovers-க்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். because இது சாப்பிட்டதுலயே வந்து அந்த garlic-ஓட smell, taste எல்லாமே வருது. நம்ம வீட்ல எல்லாம் வந்து அந்த chicken 65 ஆட் பண்ணக்குள்ள கூட garlic போடுவாங்க சில பேர் வீட்ல. எங்க வீட்லயுமே சில டைம் போடுவாங்க. அந்த டேஸ்ட் அப்படியே வருது. அதுக்கு பேரு தான் வந்து garlic tikka. இப்போ நம்ம அத வந்து mayonnaise and mint chutney கூட டிப் பண்ணி எப்படி இருக்குதுன்றத பாப்போம். garlic mayonnaise-ன்றதனால லைக் நார்மலா தான் இருந்துச்சு. சோ நம்ம மின் சட்னி கூட டிப் பண்ணவே ரொம்ப எனான்ஸ் பண்ணது டேஸ்ட். லைக் டேஸ்ட் தூக்கி கொடுக்குது அந்த மின் சட்னியோட டேஸ்டும் இதோட டேஸ்டும். பிகாஸ் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அரியானி வந்து ரொம்ப ஸ்பைஸா இருந்துச்சு. இது வந்து ஒரு நார்மல் லைக் கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச். சாலா டிக்கா chicken 65 ரொம்ப காரமா செய்வாங்கல சில பேர் வீட்ல அந்த மாதிரி கலர்ல இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி டேஸ்ட் இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த garlic tikka-வும் இந்த மசாலா tikka-வும் ஒரே டேஸ்ட் தான் வருது. பட் என்னன்னா இதுல வந்து garlic டேஸ்ட் கொஞ்சம் கூட தூக்கலா இருக்கு. இதுல வந்து ஒரு நார்மலா இருக்கு. கொஞ்சோட garlic எனான்ஸ் ஆயிருக்கு. இதுல இல்ல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அரியாலி தான் வந்து ரொம்ப ஸ்பைஸ் தூக்கலா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்துச்சு. எப்பயுமே வந்து இந்த mayonnaise and mint chutney டிப் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. இப்ப புது விதமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மாதிரி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்றத என்கிட்ட சொல்லுங்க. இது வந்து chicken. இதுல பாருங்க அப்படியே இப்படி ஊத்தி வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. மரட்டலா இருக்கு டேஸ்ட். வேற லெவல்ல இருக்கு. அதுவும் அந்த வெங்காயம் எல்லாம் வச்சோடனே வெங்காயம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தொட்டு சாப்பிடுறதோட ஊட்டி சாப்பிடுறது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷவர்மா போயிடலாம். இங்க வந்து ரோல் ஷவர்மா பிளேட் ஷவர்மா அதுல என்னென்ன டைப் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சாதா அதுக்கப்புறம் சீஸ் இது மூணு டைப்ஸ் இருக்கு. ரோல்லையுமே சரி பிளேட்லையுமே சரி. நாங்க வந்து சீஸி ரோல் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லோட்டஸ் மாதிரி அழகா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இத பாருங்க
ஒரு லெக் இருக்கு லெக் பீஸ் அப்படியே நல்லா உள்ள டிப் பண்ணி இத பாருங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இது டீ சட்னி கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப அல்ட்ரா டபலா இருக்கு செம்மயா குக்க இருக்கு எனக்கு அந்த மாதிரி குக்க ஆனா ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு பைட் எடுக்கும்போதே ஸ்மோக்கி ஃப்ளேவர் செம்மயா வருது அந்த கடிச்சு சாப்பிடும்போது இந்த பாருங்க கொஞ்சம் கூட அந்த ராவா கொஞ்சம் கூட இல்ல சாஃப்ட்டா நல்ல குக்க ஆகி வேற லெவலா இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு மெயின் டிஷ் வாங்கிட்டோம் இத ட்ரை பண்றதுக்கு தான் நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன் பிகாஸ் இது வந்து நான் சாப்பிட்டதும் இல்ல விழுப்புரம்ல இதுவரைக்கும் கடச்சதும் இல்ல எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் இத பாக்கும்போது இது என்னன்னா பாஷா ஃபிஷ் இது என்னன்னா பாஷா ஃபிஷ் இதுல எப்படினா அந்த முள்ளு எதுமே இருக்காது நம்ம லைக் சிக்கன் சாப்பிடுற மாதிரி இருக்கும் அண்ட் இது வந்து ஹெர்பிட் ரைஸ் வித் சாஸ் சோ இது எப்படி இருக்குன்றத நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் பாப்போம் என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம லைட்டா இந்த சாஸும் எடுத்துக்கலாம் பாருங்க அந்த ஃபிஷ் வந்து நான் இப்படி தான் கட் பண்ணேன் அதுக்கே கட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இந்த ஃபிஷ்க்கு இதுக்கு அந்த ரைஸ் ப்ளஸ் சாஸ் ஹெர்பிட் ரைஸ் இது இது பாத்தீங்கன்னா அந்த ஹெர்ப்ஸ்னு சொல்ற அளவுக்கு அந்த ஹெர்ப்ஸோட நிறைய फ्लेவர் வருது இதுல என்ன நான் போட்டுருக்காங்கன்றது என்னால கெஸ்டே பண்ண முடியல லைக் அ டிஃபரண்டா இருக்கு நம்ம வெரைட்டி ரைஸ்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம்ல அந்த ரைஸ்ல செஞ்சிருக்காங்க பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃபரண்டா இருக்கு அதோட அந்த ஃபிஷ் வந்து லைக் வேற லெவல் அது முள்ளு எதுமே இல்ல சும்மா கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட இல்ல ஐயோ முள்ளு எடுத்து போடணுமே அந்த மாதிரி எதுமே இல்ல நம்ம கிட்ஸ் கூட கண்டிப்பா கொடுக்கலாம் இது நல்ல சத்து கூட இருக்கு இந்த பாஷா ஃபிஷ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதுவும் இந்த ரைஸ் வித் இந்த சாஸ் வித் அந்த ஃபிஷ்ஓட சூப்பரா இருக்கு எப்படி இந்த கடை இந்த லாக்டவுன்ல தான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நாம பாத்தோம் இப்போ கொஞ்சம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க அது எப்படி வெயிட் பண்ணீங்க அதுவும் நம்ம ஆங்கிள்ஸ் ரொம்ப யூனிக்காவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஐடியா எங்க வந்து சொல்லுங்க ஆல்ரெடி வாட் வரல வந்து அதுல இருந்து நாங்க வந்து தெரிய இருக்கு கஸ்டமர் எப்படி கவர் பண்ணுறாங்க கேன்சலர் தான் பண்ணுவோம் நாங்க தனியா பண்ணுவோம் செஃப் தான் இந்த ஹோட்டல்ல என்ன வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டிங் அது எது மக்கள் விரும்பி நிறைய பேர் வாங்கிட்டே இருக்காங்க இல்ல பிரைட் ரைஸ் வந்து நல்லா புரியுது கொஞ்சம் யூனிக்கா இருக்கு சைனீஸ்ல நாங்க பண்றதால கலர்ல வைட்ல தான் போறோம் எல்லாமே அது டேக்கட் ரைஸ் எல்லாமே சிக்கன் எல்லாமே பண்றதால எல்லாமே வைட் தான் அந்த சாஸ் எல்லாம் எல்லாமே பண்ணிட்டு நல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டிங் நெக்ஸ்ட் அந்த யூனிக்கா இருக்க பாஷா ஃபிஷ்
பாஷா ஃபிஷ் வந்து நம்ம முன்னாடி தலப்ப கட்டில வந்து சாப்பிட்டு ஒரு ஃபிஷ் அப்படிங்கற மாதிரி சாப்பிட்டிருக்கேன். இங்கேயும் அதேதான், பட் மொறுமொறுன்னு இல்லாம கொஞ்சம் சாஃப்ட்டா அந்த ஹர்ப்ட் ரைஸோட அந்த ஹர்ப்ட் ரைஸ்ல சம ஃப்ளேவரா அவங்க சொன்ன மாதிரி அவங்க செஃபோட சிக்னேச்சர் டிஷ் இது. சோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி சிக்னேச்சர் டிஷ் எனக்கு பிடிச்சது இதுதான். உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குதுன்னு பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம விழுப்புரம் மக்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த கடை தெரியாதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.